हलो फ्रेंड्स वेलकम टू मई चैनल दट साल मई हाबी ना कार्तिकेयन वीडियो सालटर एपी विलाटोल पापम सालटर सिंपलान और टास्क अबा एल के वाक नडर पड़ी ओर सिंपल लफ्ट सैड की नाल एटर अंदर अड़कण अवलोता अदकी इंट सैड सब का இந்த காடெல்லாம் எப்படி இந்த இடத்துலயும் அடக்க முடியும் அதாவது K ல இருந்து A வரைக்கும் அதாவது தலையில அடக்கி இந்த இடத்துல ப்ளே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணனும் அதாவது எப்படினா ஒரு கலர் சிவப்பா இருந்துச்சுனா அடுத்து அது கீழ வரது கருப்பா இருக்கணும் அதாவது இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியும் இதனால நான் சொல்றேன் A அதாவது 1 ஆ நம்பர் இதுல கிடையாது அதுக்கு பதிலா ஆஸ் வெச்சுக்குவோம் அதுக்கு அடுத்து 2 3 4 5 6 7 8 9 10 அதுக்கு அப்புறம் J Q K இந்த ஆர்டர் தான் வரும் அந்த ஆர்டர்ல தான் நம்ம லெஃப்ட் சைடுல அடக்குவோம் ஆனா ரைட் சைடுல இந்த ஓபனா இருக்கிற கார்ட்ஸ்க்கு பின்னாடிக்கெல்லாம் ஹிடன் கார்ட்ஸ் அந்த கார்ட்ஸ் நம்ம எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல எப்படினா K Q J 10 9 8 7 6 5 4 3 2 1 ஆஸ் அந்த ஆர்டர்ல தி ரைட் சைடுல அடக்குவோம் அது எப்படினா ஒவ்வொரு கலரும் மாறி மாறி இப்போ Q வந்து Black கலர்ல இருக்குங்களா J வந்து சிவப்பு 10 கருப்பு இந்த ஆர்டர்ல மட்டும் தான் இந்த இடத்துல நம்மளால அடக்க முடியும் அப்படி அடக்கி தான் நம்ம இந்த இடத்தை அதாவது இங்க பின்னாடி இருக்க ஹிடன் கார்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அந்த கார்ட்ஸ் கண்டிப்பா தேவைப்படும் அதுக்காக வேண்டி இந்த மாதிரி அடக்கி அத கொண்டு வந்து இங்க கீழே ப்ளேஸ் பண்ணனும் அவ்வளவுதான் சிம்பிள் டாஸ்க் தான் இந்த கேம்ல ஆனா இதுல ஒரு சின்ன ட்ரிக் எப்படினா இங்க ரைட் சைடுல நீங்க ஹிடனா இருக்க கார்ட்ஸ் எல்லாம் நீங்க ஓபன் பண்ணோம்னா இங்க லெஃப்ட்ல கொஞ்சம் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த கார்ட்ஸை எப்போ வேணா ஓபன் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா தெரியும் பாத்தீங்களா எத்தனை தடவை வேணா ஓபன் பண்ணிக்கலாம் இப்படி ஓபன் பண்ணி இந்த ரைட் சைடு ஆர்டரல கொண்டு வரிறதுக்கு என்னென்ன கார்டு தேவைப்படுதோ அதை மட்டும் லெஃப்ட்ல இருந்து எடுத்து அதை நீங்க வச்சு இந்த பின்னாடி இருக்கிற ஹிடன் கார்ட்ஸ் எல்லாம் ஓபன் கார்ட்ஸா மாத்தி நீங்க கொண்டு வந்து இங்க ப்ளேஸ் பண்ணிட்டீங்கனா ஈஸியா கேம் முடிஞ்சிடும் அதான் இப்ப நான் பண்ண போறேன் நீங்க பாருங்க ஒன்ஸ் விளையாண்டா உங்களுக்கு புரியும் நாலு டைம் எங்க தேவைப்படும் தேவைப்படாது அஞ்சு ஸ்பேடும் தேவைப்படாது ஏ எடுத்தீங்கன்னா இப்படி அதாவது நீங்க பிளேஸ் பண்றதை சும்மா டச் பண்ணாலே அந்த இடத்துல போய் சீட் ஆயிடும் கே கிளவர் நாலு கிளவர் ஒன்பது ஸ்பேடு எடுத்தீங்கன்னு போனீங்கன்னா எட்டு சிவப்பு கலரில் போடணும் ஆனால் இங்கே ஏழு வந்துட்டு சிவப்பு கலரில் இருக்கிறனால நம்ம இந்த இதை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம் ஒன்பது சிவப்புலையும் எட்டு கருப்புலையும் போடுவோம் அப்படி இருந்தால் எடுத்து போடணும் இந்த ஒன்பது சிவப்பு இருந்துச்சு அதுக்கடுத்து எட்டு கருப்பு இருக்கான்னு பார்க்கணும் எட்டு கருப்பு இருக்குது அப்போ ஒன்பது சிவப்பு எடுத்து போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது முடிஞ்சிடும் ஒன்பது சிகப்பு இப்போ எட்டு கருப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு எடுத்திங்கன்னா போட்டலாம் இங்கே ஒன்று ஓப்பன் கார்டு வருது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துடும் அடுத்து ரெண்டு அடுத்து ஒன்பது தூக்கி பிளாக் கலர் கீழே போடணும் அதாவது பிளாக் கலரில் பத்து பத்தாம் நம்பர் வந்து கருப்பு கலரில் இருக்கணும் அது கீழே தான் போட முடியும் அப்போ இந்த க்யூவை தூக்கி அடுத்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த க்யூவை எடுத்து ஏதாச்சும் கேக்கரில் போடணும் அது க்யூ வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கிறனால கிங் வந்துட்டு சிகப்பு கலரில் இருக்கணும் அதாவது ஹார்டின் இல்லைன்னா டைமண்டில் இருந்தால் எடுத்து போட்டுடலாம் இங்கே வேறு ஒரு இடம் ஸ்பேஸ் காலியாக இருக்குங்கள அதனால ஆனால் அந்த இது இல்லாதனால நம்ம இருக்கிற இதை வச்சு பண்ணணும் அது என்ன இருக்குன்னா கே பிளாக் கலரில் இருக்குது கட்டுங்களா இங்கே போயிட்டா ஒன்று வந்துடுச்சு அடுத்து கியூ சிவப்பு கலரில் இருக்குது இருந்தது இப்போ வரும் இதை எடுத்து போட்டிங்கன்னா இந்த எடுத்து சாரி இங்கே எடுத்து போட்டிங்கன்னா இங்கே கே ஒன்று வந்துட்டு இப்போ கியூ எடுத்து இங்கே போட்டிங்கன்னா மறுபடியும் ஒன்பது வந்துடுச்சு
इतना अत स्पेड मूणु सगप कलर अंजु वरण सगप अंजुप नालुन अूण इतव इतना लड़ने केव अगर पड़ल इप्लीकूट पटल इकवे अतना पड़ला आंजीन पड़ा बट अद अना पड़े ना जे ब्लैक कलर चली पापल अंजेल इंतल क्यूजे पड़ोना के वो ब्लैक कलर एड़ो के इंतजन न्यूजे पटीन फेवरा वन वन आंपद मट और इटम पाती அதுக்கு முன்னாடி இருக்கறதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் 9 எடுத்து போடுவதற்கான இடம் 8 சேத்தாச்சு Q पिन्नाडी के रेंडे रेंड कार्डनाल स्टापा निकी पत्ते और जे स्पेड जे वो सब कलर वन अे पिन्नाडी मार्जर मटकुद इंपल आना एट स्पेड डमंडा नमंड அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு கேமை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது வந்து இந்த கேம் நீங்களே விளையாண்டு பாருங்க நல்ல செம என்டர்டெயின்மெண்டா இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ரைட் சைடு இருக்கிற ஓபன் அதாவது ஹிடனா இருக்கிற காட்ச மட்டும் உங்களால முடிஞ்ச அளவு எப்படியாச்சும் எடுத்துட்டாலே போதும் நீங்க ஈஸியா இந்த கேம்ல வந்துட்டு சக்சீடா வின் பண்ணிரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட தட்ஸ் ஆல் மை ஹாபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ